டிக்டாக் ஆப் மூலமாக தமிழகத்தில் ரொம்பவுமே பிரபலமானவங்க இலக்கியா, கவர்ச்சி உடை அணிஞ்சுக்கிட்டு இரட்டை அர்த்த வசனங்கள் பேசுவதற்கு பெயர் போனவங்க. இலக்கியாவோட டிக்டாக் வீடியோக்களுக்கு வரவேற்பு கிடைச்ச அளவுக்கு எதிர்ப்பும் கிடைச்சிது. இலக்கியாவோட வீடியோக்களை பார்க்குற சின்ன பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க அப்படிங்கிற புகார் எழுந்துச்சு. அதற்கு இலக்கியாவோ சின்ன பிள்ளைங்கக்கிட்ட செல்போனை ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு அதிர வச்சாங்க. இலக்கியாவுக்கு படங்களில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இல்லாமல் இல்லை. இந்த நிலையில் அவங்க நீ சுடாமல் வந்தியா அப்படிங்கிற அடல்ட் படத்தில் ஹீரோயினாக நடிக்க இருக்காங்க. அலெக்சாண்டர் ஆறுமுகம் இயக்குகிற அந்த படத்தில் இலக்கியாவுக்கு இரட்டை அர்த்த வசனங்கள் தான் அதிகமாக. அடல்ட் காமெடி படமாக எடுக்கப்படும் நீ சுடாமல் வந்தியாவில் கலக்கப்போவது யாரு புகழ் தீனாவும் நடிக்கிறாராம். இலக்கியா அடல்ட் காமெடி படத்தில் நடிப்பது குறித்து தெரிஞ்சவங்க சமூக வலைத்தளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிக்டாக்ல செஞ்சதை தான் படத்துலையும் செய்ய போகிறாங்க இலக்கியா. இயக்குனர் விவரமானவர் தான். கவர்ச்சி காட்டவோ இரட்டை அர்த்த வசனங்களை பேசவோ இலக்கியா கூச்சப்படவே மாட்டாங்க. இருட்டறையில் முரட்டு குத்து படத்துக்கு டஃப் கொடுப்பாங்க போல, பொறுத்திருந்து பார்ப்போம். அடல்ட் காமெடி படங்களை இயக்குனர்கள் விரும்பி எடுக்கிற நிலை வந்துருச்சே அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் இலக்கியா பிக்பாஸ் 4 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போவதா தகவல்கள் வந்துச்சு. ஆனால் அதை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களோ இலக்கியாவோ உறுதிப்படுத்தலை. கோலிவுட்டில் பட வாய்ப்புக்காக படுக்கைக்கு அழைக்கப்படும் வழக்கம் இருக்குது அப்படின்னு சில நடிகைகள் தெரிவிச்சிருந்தாங்க. இது குறித்து இலக்கியா முன்பு ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தாங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, எனக்கு பல பட வாய்ப்புகள் கிடச்சிது, ஆனால் படம் எடுக்கிறவங்க என்ன ஏமாத்திட்டாங்க. சிலர் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு தேவையானது கிடைச்சதும் ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிடுறாங்க. எந்த பொண்ணுக்கும் இது போல் செய்ய வேண்டாம் அப்படின்னு படம் எடுக்கிறவங்களை கேட்டுக்கிறேன். நடிப்பு மீதான ஆர்வத்தில் தான் படங்களில் நடிக்க ஒத்துக்கிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. சரத்குமாரோட மகளாக இருந்தும் வரலட்சுமியையே வாய்ப்புக்காக படுக்கைக்கு அழைத்த சம்பவம் நடந்திருக்கு. இதை வரலட்சுமியே தெரிவிச்சிருந்தாங்க. படுக்கைக்கு சென்று நடிக்க எனக்கு விருப்பம் இல்லை, என் திறமைக்காக கிடைக்கிற வாய்ப்புகளே போதும்னு வரலட்சுமி தெரிவிச்சிருந்தாங்க.